ஹலோ ஆர்மீஸ், பிடிஎஸ் ஆர்மீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோலையும் நிறைய அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, எஸ்டர்டே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் ஸ்டே சேஃப் அக்கா, கெட்வெல் சூன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, நம்ம ஜேயோ வர வர மாஸ் பண்ணிகிட்டே வராரு. எங்கே திரும்பினாலும் ஜேயோப் பற்றின அப்டேட் வந்துட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் ஜேயோப் வேற கேபாப் குரூப் கூட ஜாயின் பண்ண போறாரு, இனிமே பிடிஎஸ் கூட சேர்ந்து பண்ண மாட்டாருன்னு இஷ்டத்துக்கு ரூமர்ஸ்லாம் வேற கிளம்பிட்டு வருது. அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. சும்மா டைம் பாஸ் ஆகலைன்னு பல பேர் பல ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. கேபாப்ல இன்னைக்கு சோலோ ஆர்டிஸ்டாக இருந்து நிறைய ஃபேன்ஸ் வச்சிருக்க ஒருத்தர் ஜீகோ. இவர் ரீசெண்டாக யூடியூப்ல கிவ் மீ எ மினிட்னு ஒரு ப்ரோக்ராமை பண்ண போறதா சொல்லியிருக்காரு. கிவ் மீ எ மினிட்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு இன்டர்வியூ ஷோ. இந்த ஷோக்கு கெஸ்டா நம்ம ஏன் பிடிஎஸை கூப்பிடக்கூடாதுன்னு ஜீகோக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதனால அவர் ஹைப் கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு. ஹைப்பும் சரிப்பான்னு சொல்ல, இப்போ ஜீகோ கிவ் மீ எ மினிட்ன்ற ஷோல ஃபர்ஸ்ட் நம்ம ஜேயோப்பை தான் இன்டர்வியூ பண்ண போறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சீக்கிரமே இதுக்கான இன்டர்வியூ செஷனும் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஹோபி சிக்காகோல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம எஸ்டர்டே ஐயு ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணாங்க. அதுல நம்ம ஜேயோப்ப ஐயு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. சோலோ ஆர்டிஸ்ட்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு ஆர்டிஸ்ட், அதுவும் லேடி ஆர்டிஸ்ட், நம்ம ஐயு. ஆர்மீஸ்க்கு ஐயுவை பிடிக்கும், ஏன்னா ஜங்குக்கு ஐயுனா ரொம்ப பிடிக்கும். ஐயு ஜேயோப்ப ஐயு பேலட்ன்ற இன்டர்வியூ ஷோக்கு கூப்பிட்டு ஜேயோப்புடைய நியூ ஆல்பம் ஜாக் இன் த பாக்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. ஜேயோப்பும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆன்சர் பண்ணாரு. லாஸ்டா ஹோபியும் ஐயுவும் சேர்ந்து ஈக்குவல் சைன்ன்ற ஜாக் இன் த பாக்ஸ் ஆல்பம் சாங்ல ஒரு சாங்கை பாடினாங்க. ஹோபியும் சரி ஐயுவும் சரி ரொம்ப கியூட்டா இருந்தாங்க பார்க்க. நம்ம ஜங்குக் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜேயோப்பே ஸ்டார்டிங்ல பேசும்போது கொஞ்சம் நர்வஸா தான் பேசினாரு. ஐயு கூட ஏன் என்னாச்சுன்னு கேட்டாங்க. ஒருவேளை ஐயு மட்டும் ஜங்குக்கை இன்டர்வியூ பண்ணா யோசிச்சு பாருங்க, செம்மையா இருக்கும். ஜங்குக் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஷை மொமெண்ட்லயே இருப்பாரு. அந்த ஒரு தருணம் சீக்கிரம் வரணும்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம்.워낙 또 잘 해주시고, 그리고 제가 사실 또 아이유의 팔레트를 섰던 이유가 아티스트 속에 있는 그런 뭔가 진심들을 좀 이렇게 잘 꺼내주시고 서로의 노래를 또 바꿔서 부르는 게 있더라고요. 뭔가 서로에 대한 뭔가 존중과 이런 배려가 있어야지 가능한 건데, 그런 부분들을 봤을 때 와 정말 좋은 프로그램이다 라는 게 좀 생각이 들더라고요. 정말 저희 프로의 취지를 너무. 이니까는 세컨드 업데이트. 이인더 업데이트는 ரொம்பவே சூப்பரான அப்டேட் தான். ஸ்பாட்டிஃபை இந்த ஆஃப் இயர் முடிஞ்சதில் எந்த ஆர்டிஸ்டுடைய அக்கௌண்ட்டுக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டாப் 30 மெம்பர்ஸுடைய நேமை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு டாப் 30லாம் வேணவே வேணாம், டாப் 8 மட்டுமே போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 இடத்துல பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, 7th பிளேஸ் மட்டும்தான் வேற, அகைன் 8th பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. இந்த மாதிரி லிஸ்ட்னா கண்ணை மூடிட்டே டாப் 1 நம்ம வி தான் இருக்காருன்னு தைரியமா சொல்லலாம். ஏன்னா அதுக்காகவே பிறந்தவர் நம்ம வி. எஸ், இந்த ஆஃப் இயர்ல மட்டும் நம்ம விக்கு 33,36,153 ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகி இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல நம்ம ஜங்குக் இருக்காரு, அவருக்கு 29,50,694 ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகி இருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல நம்ம ஜேயோப்க்கு 24,49,666 ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகி இருக்காங்க. போர்த் பிளேஸ்ல நம்ம டேடி ஆர்எம்க்கு 22,97,953 ஃபாலோவர்ஸ். ஃபிஃப்த் பிளேஸ்ல நம்ம யோங்கிக்கு 21,63,159 ஃபாலோவர்ஸ். சிக்ஸ்த் பிளேஸ்ல நம்ம பேபி மோச்சி ஜிமிஷிக்கு 16,19,497 ஃபாலோவர்ஸ். அண்ட் ஃபைனலி எயித்து பிளேஸ்ல நம்ம வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம் ஜின்னுக்கு 13,61,793 ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகி இருக்காங்க. இப்படி டாப் 8 பிளேஸ்லயே நம்ம பாய்ஸ் எல்லாரும் வந்தாச்சு. இந்த மாதிரி லிஸ்ட்லாம் நம்ம பாய்ஸை அடிச்சுக்கவே முடியாது, வேற லெவல்ல மாஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கான தேர்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல நம்ம ஜிமின் பத்தி தான் பார்க்க போறோம். அவர்ஸ் ப்ளூன்ற கே ட்ராமா இப்போ சவுத் கொரியால நல்ல சீரீஸா
ஹிட் கொடுத்து ஓட்டுறதுக்கு ஒரே ரீசன் நம்ம ஜிமீன் மட்டும்தான். ஏன்னா வித் யூ சாங்கை அந்த சீரீஸ்க்காக ஜிமீன் பாடினது தான் சீரீஸ் செம்மையாக போக ரீசன்னு நான் சொல்லலை, எல்லாருமே சொல்கிறாங்க. ஜிமீனுடைய ஃபஸ்ட்டு ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் தான் வித் யூ சாங். அதுவும் இன்னொரு சிங்கர் கூட சேர்ந்து தான் ஜிமீன் பாடியிருப்பார். பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஜிமீனுடைய வாய்ஸ், கோல்டன் வாய்ஸ் தனியாக அந்த சாங்கில் தெரியும். வித் யூ சாங் நிறைய ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு, அதில் டவுட்டே இல்லை. இப்போவும் இந்த சாங் தொடர்ந்து 6வது வாரமாக பில்போர்ட் டாப் ஹாட் ட்ரெண்டிங்கில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜியோன் சர்க்கிள் சார்ட்டில் டாப் 20 சாங்கில் ஒன் ஆஃப் த சாங்காக இருக்கு. இதெல்லாம் ஜிமீனுடைய மேஜிக்கல் வாய்ஸால தான் நடந்திருக்கு, அது நமக்கு ரொம்பவே ஹாப்பி. பில்போர்ட் ஹாட் ட்ரெண்டிங் சாங் சார்ட்டில் நம்ம ஜிமீனுடைய வித் யூ சாங் ஹேஷ்டாக் செகண்டில் இருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, பில்போர்ட் ஹாட் ட்ரெண்டிங் சாங் சார்ட்டில் நம்ம ஜேயப்புடைய ஆர்சன் சாங் ஹேஷ்டாக் நம்பர் 1 இருக்கு. தேர்ட் பிளேஸ்லையும் ஜேயப்புடைய மோர் சாங் தான் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போவும் 8th பிளேஸில் நம்ம ஜின்னோட யுவர் சாங் பில்போர்ட் ஹாட் ட்ரெண்டிங் சாங்காக இருக்கு. ட்விட்டர்லையும் வித் யூ சாங் அண்ட் அவர்ஸ் ப்ளூ ட்ராமாக்காக அதிகமாக மென்ஷன் செய்யப்பட்டதும் நம்ம ஜிமீன் தான். இன்னைக்கான 4th அப்டேட். இந்த அப்டேட்டில் நம்ம சுகா பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சோலோ ஆர்டிஸ்ட் ஐயுவோடைய கான்சர்ட் வர செப்டம்பர் மந்த் நடக்க போகுது. இந்த கான்சர்ட்டோடைய நேம் த கோல்டன் ஆர். ஐயுவுடைய கான்சர்ட்க்கு சவுத் கொரியால நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுல டவுட்டே இல்லை. நம்ம சுகா ஐயுவுடைய கான்சர்ட்ல கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாருன்னு இப்போ ஒரு விஷயம் வைரலா போயிட்டு இருக்கு. ஆனா சம்மந்தமே இல்லாம ஏன் ஐயு கான்சர்ட்டுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. ஜம்சில் ஒலிம்பிக் ஸ்டேடியம்ல நடக்க போற இந்த கான்சர்ட்க்கு நம்ம சுகா வருவாரா மாட்டாரான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். பட் இது பத்தின பேச்சு ஆர்மிஸ் நடுவுல கொஞ்சம் வைரலா தான் இருக்கு. இன்னைக்கான 5th அப்டேட். இந்த அப்டேட்டும் சூப்பரான அப்டேட் தான். இன்னும் கொஞ்ச நாளில் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2022 மிகப்பெரிய ஃபுட்பால் வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் நடக்க போகுது. இதுக்கு ஹோண்டாய் மோட்டர்ஸ் தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஹோண்டாய் மோட்டர்ஸுடைய குளோபல் அம்பாசிடர்ஸ் நம்ம பிடிஎஸ் தான். இன்றைக்கு வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய பல பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாசிடர்ஸ் பிடிஎஸ் தான். ஸோ ஹோண்டாய் பிடிஎஸை வச்சு ஃபிஃபா வேர்ல்டு கப் 2022 ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை உருவாக்கிட்டு வராங்க. இதுக்காக கோல் ஆஃப் த செஞ்சுரின்ற கேம்பெயினை உருவாக்கியிருக்காங்க. நம்ம பிடிஎஸ் பாய்ஸ் 7 பேரும் எப்பவும் போல சூப்பராக தான் இருக்காங்க. ஆல்ரெடி இது ரிலேட்டடான இமேஜஸ் ரிலீஸ் ஆச்சு. கூடிய சீக்கிரத்தில் இன்னும் நிறைய வீடியோஸ் ரிலீஸ் ஆக போகுது. டெலிவிஷன் மூலயமா ஆட் எல்லாம் போட ஆரம்பித்தா கூடிய சீக்கிரமே நம்ம பார்க்குற எல்லா டிவி சேனல்லையும் பிடிஎஸ் ஆட் வரும். செம்மல்ல? பட் இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்மீஸ், இன்னைக்கான அப்டேட்ஸ் அவ்வளோதான். அப்டேட்ஸ் எப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பர்பிள் யூ ஆர்மீஸ்.